உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த பிரிட்டன் மகாராணி இரண்டாம் எலிசபெத் காலமானார். அவருக்கு வயது 96. அவரது மறைவுக்கு உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 1952 ஆண்டு அரியணை ஏறிய இரண்டாம் எலிசபெத் 70 ஆண்டுகள் மகாராணியாக இருந்தார். 96 வயதிலும் கொரோனா பாதிப்பிலிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் அவர் மீண்டு வந்தார். இந்நிலையில் கோடைகால ஓய்வுக்காக பக்கிங்ஹாம் அரண்மனையிலிருந்து சென்று ஸ்காட்லாந்தில் பால்மரல் அரண்மனையில் அவர் தங்கியிருந்தார். பிரிட்டன் புதிய பிரதமராக பதவியேற்ற லிஸ்ட்ரஸை நேரில் அழைத்து மகாராணி எலிசபெத் சந்தித்தது அவரது கடைசி நிகழ்வாக அமைந்தது. இதன் பின்னர் எலிசபெத்தின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்தது. தொடர்ந்து ஸ்காட்லாந்தில் பால்மரல் அரண்மனையில் தங்கியிருந்த மகாராணி எலிசபெத்தின் உடல்நலம் குறித்து மருத்துவர்கள் கவலை தெரிவித்ததாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மகாராணி எலிசபெத் காலமாகிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மகாராணியின் உடல் இன்று லண்டனுக்கு கொண்டு வந்து அஞ்சலிக்காக வைக்கப்படும் என பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. எலிசபெத்தின் மறைவுக்கு அவரது மகனும் இளவரசருமான சார்லஸ் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார். எலிசபெத்தின் மறைவு பிரிட்டன் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக தலைவர்கள் எலிசபெத் மகாராணியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் மகாராணி எலிசபெத் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். 70 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டையும் மக்களையும் வழிநடத்திய சகாப்தம் முடிந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் அவரது குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் எலிசபெத்தின் மறைவால் வேதனை அடைந்ததாகவும் மகாராணி இரண்டாம் எலிசபெத் நம்முடைய காலத்தின் உறுதியானவராக நினைவு கூறப்படுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் குறிப்பில் மகாராணி இரண்டாம் எலிசபெத்தின் மறைவு ஆழ்ந்த வேதனை அளிப்பதாகவும் 70 ஆண்டுகள் நீடித்த ஆட்சி மற்றும் நவீன வரலாற்றில் பல முக்கிய திருப்புமுனைகளுக்கு பிறகு இரண்டாம் எலிசபெத்தின் சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே எலிசபெத் மறைவை அடுத்து பட்டத்து இளவரசரான சார்லஸ் இங்கிலாந்தின் அடுத்த அரசரானார். பிரிட்டன் அரசு வம்ச சட்டத்தின்படி அவர் மூன்றாவது சார்லஸ் என அழைக்கப்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.